வணக்கம். ஸ்ரீரங்கத்திலிருந்து கோபால் ராஜன். கொஞ்ச நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க, நிலைமை ஆயிடுச்சு. கம் பேக் நார்மல். ஓகே, ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு வீட்டுக்கு, ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போனேன். சில வேலைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது சில இதுக்கெல்லாம் கொடுங்க, எஸ்டிமேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே தரேன் அப்படின்னு அவங்க பேசின விதங்கள் எனக்கு ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, இது சும்மா போய் கேட்குறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய ஃபாதர் கேட்டார், என்னடா எஸ்டிமேஷன் கொடுத்தியா, என்ன போயிட்டு வந்தியா, என்ன ஆச்சு, சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு. இல்லைப்பா, அவங்க பேசின விதமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தே வில் நாட் கிவ், ஜஸ்ட் சில பேர் டைம் பாஸ் கேட்பாங்க அந்த மாதிரி இதை பண்ணுறாங்கன்னு. ஒய் யூ டேக் தட் டிசிஷன் அப்படின்னு என்னை கேட்டார். ஆமாப்பா, பேசும்போதே தெரியறது இல்லையா அப்படின்னு. அதை நீ டிசைட் பண்ணாத, உன்னுடைய வேலையை நீ சரியாக செய். ஒருத்தர் உனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ அங்கே போகிற, அங்கே எஸ்டிமேட் கேட்குறாங்க, கொடுக்குற வரையே உன்னுடைய வேலையை ரொம்ப கனக்கச்சிதமாக பண்ணு. உன்னுடைய எஸ்டிமேட்டை பார்த்து அவங்க கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்களோட டிசிஷன், அது பண்ணட்டும். பட் யூ டோன்ட் மேக் எ டிசிஷன், நீ டிசிஷன் எடுக்காத. அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன்னா அந்த காரியம் நடக்காது. ஏன்னா யூ மேட் அப் இன் யுவர் மைண்ட். ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்றப்பட தான் எழுதுவீங்க, அதுக்கேற்றப்பட தான் பேசுவீங்க, அதுக்கேற்றப்பட தான் எல்லாமே நடக்கும். ஸோ பி ஓப்பன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். சரிப்பா, நல்ல அட்வைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹியர்ட் தட். அதே மாதிரி ஓப்பனாக வச்சு கொடுப்பாங்க, கிடைக்கும் அப்படின்ற நிலைமையிலேயே அதே மாதிரி கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண, ஐ கேவ் த கொட்டேஷன் அனுப்பிச்சேன். சரி சார், ஓகே, சில டவுட்ஸ் கேட்டாங்க, கிளியர் பண்ண. என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பித்தேன் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months பார் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினது. பண்ண உடனே அவங்க பார்த்துட்டு அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க என்கிட்ட. ஃபஸ்ட்டு பேசும்பொழுது நான் நினச்சது அவ்வளவு தவறுன்றது எங்கள் அப்பா சொல்லி தெரிஞ்சது. நம்ம ஓப்பன் மைண்டாக இருப்போம், ஓப்பனாக பேசுவோம், ஓப்பனாக மைண்டாக இருப்போம். டோன்ட் நீங்கள் டிசிஷன் எடுக்க, கடவுள் எடுப்பார். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை நம்ம சரியாக பண்ணோன்னா கடவுள் நல்லபடியாக கொடுப்பார். எங்கள் அப்பா கிட்டேருந்து இதை நான் கற்றுன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.